திரு சீமான் அவர்கள் விடுதலை புலிகளினுடைய கொடியை பயன்படுத்துவதை நிறுத்தணும். அந்த அரசு அவர்களுக்கு எந்த விதமான முன்னேற்றத்தையும் இந்தியாவிற்குள்ளாக ஈழத்திற்கு எதிரான அரசியலை வீழ்த்தருக்கு ஒரு வேலையும் செய்யாம அவன் கொடியை தூக்கி பிடிக்கிறதெல்லாம் அனுமதிக்க முடியாது. 15-20 ஆண்டுகளாக பெரியாரை பேசிட்டு அதை வந்து தெலுங்குன்னு சொல்லி நிராகரிக்கக்கூடிய இந்த நபர் நாளைக்கு பிரபாகரனை கொச்சப்படுத்த மாட்டார்ங்கிறது என்ன நிச்சயம் இருக்குது. நாங்கள் முதலமைச்சர் காசுப்பட்டு நாங்கள் வரல. அவர் முதலமைச்சர் சீமான் அவர்கள் முதலமைச்சர் ஆனாலும் சட்டமன்றத்தில் தீர்மானம் மட்டும்தான் போட முடியும். ஜெயலலிதா அம்மையார் போட்ட அதே தீர்மானம் தான் இவரும் போட முடியும். அதற்கு மேல் என்ன செய்ய முடியும்? 14 வருஷமா போராட்டம் நடத்த முடியாத ஒரு கட்சி, ஒரு தலைமை இங்கே போராட்டம் நடத்தி வழக்கு வாங்கி சிறைக்கு போய் 30 வருஷம், 10 வருஷம், 20 வருஷம் இன்னைக்கு வழக்கு அலைந்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட பெரியாரிஸ்டுகளை பார்த்து நீ எல்லாம் தெலுங்க, நீ எல்லாம் தமிழன விரோதம் சொன்னா அசிங்கமா இல்லையா? அயோக்கியத்தனம் இல்லையா? இந்த அயோக்கியத்தனத்தை எவ்வளவு நாள் தான் பார்த்துட்டு இருக்கிறது? விடுதலை புலிகள் கொடியை வைக்கிறது, மாவீரர்கள் நெருப்பேத்துறது, அதே மாதிரி நான் பேசுறது, இனி பிரபாகரனோடு நான் இருந்தேன் பொய்க்கதையை பேசிட்டு இருந்தா பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம். நான் அவர் வந்து எனக்கு சாப்பாடு போட்டாரு, லட்டு வச்சாரு, கறி எடுத்து கொடுத்தாரு, மான் அடிச்சு போட்டார், நாங்கள் இன்னொரு பொருண்டு போராட்டம், துப்பாக்கி சுட்டு கொடுத்த கதையெல்லாம் சொல்லக்கூடாது. அவர் போராளி அமைப்பு. உலகளாவிய அளவில் பாலஸ்தீனுக்கு ஆதரவாக திரண்டு இருக்கிறாங்க, எல்லாரையும் அரவணைச்சாங்க அவங்க. இங்கே இருக்கிறவனெல்லாம் நீ தெலுங்க, நீ வந்து தமிழன் இல்லை, நீ என்ன சாதியை சொல்லு, இந்த அரசு செஞ்சு என்ன சாதிச்சாங்கன்னு கேட்குறோம். இதுக்கு பதில் சொல்லணும்ல அவர். இரட்டை இலைக்கு தான் பிரச்சாரம் பண்ணார் 2014. 40 MP வச்சு அதிமுக பாராளுமன்றத்தில் ஏன் தீர்மானம் கொண்டு வருவதற்கான முயற்சி செய்யணும் இவர் கேட்டாரா? கேட்டாரா? நீங்கள் வந்து ஈழத்துக்கு நீங்கள் இரட்டலைக்கு போடுற ஓட்டு என்பது பிரபாகரனுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதைன்னா பேசினாங்க. ஏற்கனவே திமுகவா அதிமுகவாங்கிற சண்டை 40 வருஷமா நீ திமுக காரனா நான் அதிமுக காரனா சண்டை நடந்து நாடு சீரழிஞ்சிது. 10 ஆண்டு பெரியாரோட மேடையில் ஏறி அரசியலாக அடையாளம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் 10 ஆண்டுகளாக திமுகக்காக தேர்தலில் பேசி அடையாளம் வாங்கிட்டு அப்புறம் 10 ஆண்டு அதிமுகக்காக ஓட்டு கேட்டுட்டு இன்னைக்கு நான் அவங்களெல்லாம் திராவிடத்தில் எதிர்க்கிற தனியாக வந்து நிற்கிறேன் சொன்னால் யார் காது குத்துறாங்க? சாதி ஒழிப்பை மறுத்துட்டு நீங்கள் எப்படி தமிழ் தேசியம் பேசுவீங்க? இப்போ சாதி ஒழிப்பை பேசிய பெரியாரையும் அண்ணல் அம்பேத்கரையும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எப்படி தமிழ் தேசியவாதியாக இருக்க முடியும்? சாதி ஒழிப்பு போராட்டத்தில் எங்கே வந்துருந்தாங்க இவங்க ரெண்டு பேர்? இப்போ விவசாயி சின்னத்தை வச்சிங்க, மேல்மா போராட்டத்தை யார் பண்ணா? இயக்கவாதிகள் தான் பண்ணா. அதே தொகுதியில் நீங்கள் நின்று 15,000 ஓட்டு வாங்கியிருக்கிறீங்க. விவசாய சின்னத்தை வச்சிங்க, உங்கள் வேட்பாளர் எங்கே போனார் அந்த இடத்துல? எங்களுடைய போராட்டம் அரசின் கொள்கைகளுக்கு எதிரான போராட்டம் தான். ஒரு தனியான ஒரு நபருக்கு எதிரான போராட்டம் நடத்தணும் அவசியம் இல்லை. அப்படி நடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆற்றலாகவும் நாங்கள் பார்க்கல. நாங்கள் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் செயல்பட்டு வரக்கூடியவர்கள், தமிழ்நாட்டினுடைய தமிழ் தேசிய அரசியல் களத்திலே தொடர்ச்சியாக செயல்பட்டு வரக்கூடியவர்கள், தமிழ்நாட்டில் இன்றைக்கு நாம் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய நெருக்கடி என்பது மதவாத அரசியல், இந்துத்துவ RSS அரசியல் என்பது தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய நெருக்கடியை உருவாக்கியிருக்கிறது. தமிழர்களை மத ரீதியாக பிளவுபடுத்துவதும் ஜாதி ரீதியாக பிளவுபடுத்துவதுமாக இந்த அமைப்புகள் தீவிரமாக செயல்படுகின்றன. இந்த காலகட்டத்தில் இந்த ஜாதியத்திற்கும் மதவாதத்திற்கும் எதிராக செயல்பட்ட, அதை பற்றி சிந்தித்து அதற்கான வழிகாட்டுதல்களை ஏற்படுத்தி கொடுத்த தந்தை பெரியார் அவர்கள், அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பங்களிப்பு மிக மிக முக்கியமானதும் காத்திரமானதுமாக இருக்கிறது. இந்த 2 தலைவர்களும் இந்திய அளவில் இந்த மதவாத ஜாதியவாத அரசியலுக்கு எதிராக மிகப்பெரிய ஜனநாயக போரை நடத்தியவர்கள். இவர்கள் இந்த நவம்பர் 26ஆம் தேதி 2 முக்கியமான சரித்திர நிகழ்வுகளுக்கு காரணமாக இருந்திருக்கிறார்கள். தந்தை பெரியார் அவர்கள் ஜாதியை பாதுகாக்கக்கூடிய சட்ட பிரிவுகளை எரிக்கக்கூடிய போராட்டத்தை இதே நவம்பர் 26ஆம் தேதி துவக்கினார். அதே போல அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கடுமையான போராட்டத்தினூடாக நமக்கான உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய அரசியல் சாசன பிரிவுகளை கொடுத்து இந்தியாவினுடைய அரசியல் சாசனம் ஒரு ஜனநாயக சாசனமாக மாற்றப்பட்டு இன்றைக்கு கையளிக்கப்பட்ட நாளாக நவம்பர் 26ஆம் தேதி வருகிறது. அங்கே நவம்பர் 26 என்பது இந்த ஜாதிய மதவாத ஆற்றல்களுக்கு எதிரான மிக முக்கியமான நாளாக இருக்கிறது. இதே நாளிலே தமிழீழ விடுதலைக்காக மாபெரும் போராட்டத்தை நடத்திய, உலக அளவிலே ஆதிக்கத்திற்கு எதிரான போராட்டத்திலே அறியப்படக்கூடிய தலைவர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய மேதகு பிரபாகரன் அவருடைய பிறந்த நாளாகவும் இருக்கிறது. ஆக நவம்பர் 26 அப்படிங்கிறது
மேதகு பிரபாகரன் அவர்கள், தந்தை பெரியார் அவர்கள், அண்ணல் அம்பேத்கர் அவர்கள், இந்த மூன்று பேரினுடைய மிக மிக முக்கியமான பங்களிப்பான நாளாக தமிழர்களுக்கு இருக்கிறது. இந்த மூன்று பேரும் இன்றைக்கு மிக தேவைப்படுகிறார்கள். தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்காக நாம் போராடி கொண்டிருக்கின்றோம், மதவாத சக்திகளுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறோம், ஜாதியவாத சக்திகளுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த மூன்று தலைவர்களையும் இணைத்த ஒரு செயல்பாடு தேவைப்படுகிறது. மேதகு பிரபாகரன் அவர்களை பெரியாருக்கு எதிராக நிறுத்துவது, தந்தை பெரியார் அவர்களை பிரபாகரன் அவர்களுக்கு எதிராக நிறுத்துவது, ஆனால் அம்பேத்கர் அவர்களை பெரியாருக்கும் பிரபாகரன் அவர்களுக்கும் எதிராக நிறுத்துவது அல்லது அந்நியப்படுத்துவது என்று மூன்று தலைவர்களையுமே தனித்தனியாக சொந்தம் கொண்டாடுவது அல்லது எதிரெதிராக நிறுத்துவது என்கின்ற போக்குகளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் களத்தில் வேலை செய்யக்கூடிய, மக்களுக்கு வேலை செய்யக்கூடிய பல்வேறு அமைப்புகள் மூன்று தலைவர்களையும் தங்களது ஆதர்சன தலைவர்களாக ஏற்றுக்கொண்டு தான் தமிழ்நாட்டிலே செயல்பட்டு வருகிறார்கள். அப்படியாகத்தான் நாங்கள் செயல்பட்டு வருகிறோம். இந்த அமைப்புகள் தான் தமிழ் தேசிய அரசியலை தொடர்ச்சியாக முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறோம். அப்படியான தமிழ் தேசிய அமைப்புகள் எல்லாம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த போக்குகளை பார்த்து, இந்த எதிரெதிர் அரசியலாக ஒவ்வொரு தலைவரையும் முன்னிறுத்தக்கூடிய அரசியல் என்பது தமிழ்நாட்டை சீரழித்து விடும் என்கின்ற கவலையின் அடிப்படையில் இந்த மூன்று தலைவர்களுடைய சிந்தனையும் செயல்பாடும் இன்றைய தலைமுறைக்கு மிக மிக அவசியமான ஒன்று. இன்றைய தலைமுறை இந்த மூன்று தலைவரிடமிருந்து கற்றுக்கொள்வதற்கு ஏராளமானது இருக்கிறது என்பதை சொல்லுகின்ற வகையில், இந்த மூன்று தலைவர்களையும் கொண்டாடக்கூடிய வழிகாட்டலர்களாக ஏற்கக்கூடிய அமைப்புகளாகிய தமிழ் தேசிய அமைப்புகள் எல்லாம் ஒன்றிணைந்து தமிழ் தேசிய கூட்டணியை நாங்கள் உருவாக்கியிருக்கின்றோம். கடந்த காலத்தில் நாங்கள் இணைந்து பணி செய்திருக்கின்றோம், அரசியல் போராட்டங்களை நடத்தியிருக்கின்றோம், அரசியல் நிகழ்வுகளை நடத்தியிருக்கின்றோம். ஆனால் அதை தமிழ் தேசிய கூட்டணி என்ற வடிவத்திற்குள் நாங்கள் கொண்டு வரவில்லை. ஆனால் சமீபத்தில் தந்தை பெரியார் அவர்களை பிரபாகரன் அவர்களுக்கு எதிராக நிறுத்துவது அல்லது மேதகு பிரபாகரன் அவர்களை பெரியாருக்கு எதிராக நிறுத்துவது அல்லது அண்ணல் அம்பேத்கர் அவர்களை நிராகரிப்பது போன்ற செயல்பாடுகள் தீவிரம் அடையக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். இந்த ஆபத்தான சூழலுக்கு பதிலடி தரும் விதமாக நாங்கள் மூன்று தலைவர்களையும் ஏற்றுக்கொண்டு நவம்பர் 26 இந்த மூன்று தலைவர்களுக்குமான விழாவை நாங்கள் திருச்சியிலே ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இந்த விழாவை தமிழ் தேசிய கூட்டணி என்கின்ற அமைப்பின் கீழ் அனைத்து ஜனநாயக அமைப்புகளும் தமிழ் தேசிய அமைப்புகளும் ஒன்றிணைந்து இந்த கூட்டணியை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். இந்த கூட்டணியினுடைய மிக முக்கியமான நோக்கம் என்பதே சாதியத்தையும் மதவாதத்தையும் வேறறுக்கக்கூடிய அரசியல், இங்கே நடக்கக்கூடிய ஆதிக்கம் எதுவாக இருந்தாலும் சரி அந்த ஆதிக்கத்திற்கு எதிராக போராடுவது, தமிழர்களுக்கு நடந்த இனப்படுகொலைக்கான நீதி 14 ஆண்டுகளை கடந்து விட்டது, இன்றைக்கு வரைக்கும் இனப்படுகொலைக்கான நீதினு எதுவுமே நடக்கலை, அதுக்கான நகர்வுகளே மேற்கொள்ளப்படலை. இந்த இனப்படுகொலை என்கின்ற முழக்கமே இன்றைக்கு இல்லாமல் போனதாக நாம் பார்க்கின்றோம். அப்போ இந்த பின்னடைவுகளை எல்லாம் சரி செய்கின்ற விதமாக தமிழர்களுடைய ஒட்டுமொத்த தமிழினத்தினுடைய உரிமைகளை உயர்த்தி பிடிக்கக்கூடிய விதமாக தமிழ் தேசிய கூட்டணி என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது. அடிப்படையில் தமிழ்நாட்டினுடைய பல்வேறு அமைப்புகள், பல அமைப்புகள் இந்த கூட்டணியில் இணைவதாக சொல்லியிருக்கிறார்கள், அறிவித்திருக்கிறார்கள், எங்களிடத்தில் தொலைபேசியில் தெரிவித்திருக்கிறார்கள். இவர்களில் பெரும்பாலானவரை நாங்கள் அழைத்திருக்கிறோம். இதர தோழர்களிடத்திலே தொடர்ச்சியாக நாங்கள் உரையாடி அந்த கூட்டணியை மேலும் வலுப்படுத்துவதாக நாங்கள் உறுதி பூண்டிருக்கின்றோம். இந்த கூட்டணியை அறிவிக்கின்ற விதமாக முப்பெரும் விழாவை வருகின்ற நவம்பர் 26 ஞாயிற்றுக்கிழமை மாலை திருச்சியிலே நாங்கள் ஒரு பெரும் விழாவாக நடத்துகின்றோம். அதில் அனைத்து அமைப்புகளையும் ஒருங்கிணைத்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜனநாயக அமைப்புகள் எல்லாம் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கின்றன. இது அடிப்படையில் ஜாதியவாதத்திற்கும் மதவாதத்திற்கும் எதிரானது, தமிழர்களை கூறுபடக்கூடிய அரசியலுக்கு எதிரானது. நீண்ட காலமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய மரபை ஒட்டி நாங்கள் இந்த அரசியலை முன்னெடுத்து வருகின்றோம். ஆகவே அப்படியான ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதை தமிழ் தேசிய கூட்டணி என்கின்ற பெயரின் மூலமாக நாங்கள் முன்னெடுத்து செல்ல இருக்கிறோம் என்பதை சமயத்தில் அறிவிக்கின்றோம். ஆகவே மதவாத சாதிய சக்திகளுக்கு எதிராக ஒரு பெரும் கூட்டணியாக, தமிழ்நாடு தழுவிய பெரும் கூட்டணியாக, மிகப்பெரிய ஒரு போராட்ட அமைப்பாகவும், சமரசம் இல்லாமல் இவர்களை வீழ்த்துகின்ற அமைப்பாகவும் இந்த கூட்டணி அமையும் என்பதை சமயத்தில் சொல்லிக்கொள்கிறோம். ஆகவே தந்தை பெரியார் அவர்களையோ, அண்ணல் அம்பேத்கர் அவர்களையோ, அல்லது மேதகு பிரபாகரன் அவர்களையோ எதிரெதிராக நிறுத்துவதோ அல்லது கொச்சைப்படுத்துவதோ இழிவுபடுத்துவதையோ ஒருபொழுதும் தமிழ் தேசிய கூட்டணி அனுமதிக்காது. இவர்களை இழிவுபடுத்துவது அல்லது இவர்களை கொச்சைப்படுத்துவது, இவர்களுடைய சிந்தனைகளை திரிவுபடுத்துவது
ஆகிய செயல்களை செய்யக்கூடிய அமைப்புகள் தனிநபர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை ஜனநாயக வழியில் எதிர்கொண்டு அவர்களுடைய முகத்திரையை கிழித்து அம்பலப்படுத்துவது இந்த கூட்டணியினுடைய மிக முக்கியமான செயல்பாடாக இருக்கும். ஆக தமிழ்நாட்டிற்குள் ஒரு ஒற்றுமை வர வேண்டும். கட்சி கடந்து தமிழின ஒற்றுமை உருவாக்கப்பட வேண்டும். சாதியை மறுத்து தமிழின ஒற்றுமை உருவாக்கப்பட வேண்டும். மதவாதத்தை மறுத்து தமிழர்கள் ஓரினமாக எழ வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கத்தின் அடிப்படையில் இந்த கூட்டணி என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அனைத்து போலி அமைப்புகளையும் நாங்கள் நிராகரித்து தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய தமிழ் தேசிய அமைப்புகள் எல்லாம் ஒன்றிணைந்து ஒரு மாபெரும் ஆற்றலாக எழ இருக்கிறோம் என்பதை இச்சமயத்தில் நாங்கள் பிரகடனமாக முன்வைக்கின்றோம். இங்க தமிழ் தேசியம் அப்படிங்கிற கருத்தாக்கம் என்பது தமிழ்நாட்டிலும் தமிழர்கள் வாழக்கூடிய அனைத்து பகுதிகளிலுமே எழுந்த ஒரு கருத்தியல். இது அடிப்படையில் தமிழ் தேசியம் என்பதை தமிழர்கள் ஜாதியாக பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த ஜாதிக்கு எதிராகவும் தமிழர்களை அடக்குகின்ற சக்திகள், அது இந்திய அரசு இந்தியாவுக்குள்ள நம்மளை வந்து நம்மளோட உரிமைகளை மறுக்குது, ஈழத்திலே சிங்களம் அவர்களோட உரிமைகளை மறுக்குது, இதே போல பல இடங்களில் அவர் எதிர்கொள்ளக்கூடிய ஆதிக்கத்திற்கு எதிராக அணிதிரட்டக்கூடிய கருத்திலாகத்தான் தமிழ் தேசியம் என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு ஒரு நீண்ட மரபு இருக்கிறது. அந்த நீண்ட மரபின் அடிப்படையில் தான் நாங்களும் முன் வந்திருக்கிறோம். தமிழ்நாட்டிலே பெருஞ்சித்தனார் அவர்கள், புலவர் கலியபெருமாள் அவர்கள், தோழர் தமிழரசன் அவர்கள், இது போன்ற பலர் எண்ணற்றோர் தமிழ் தேசியத்திற்கான பங்களிப்பை செய்திருக்கிறார்கள். தமிழ் தேசிய சிந்தனை, தமிழ் தேசியம் எதையெல்லாம் சொல்லிச்சோ அதையெல்லாம் தான் தந்தை பெரியார் அவர்களும் தங்களுடைய இயக்கத்தினுடைய கோட்பாடாகவே முன்வைத்திருந்தார். ஆகவே தமிழ் தேசியம் என்ற கருத்தியல் என்பது புதிய கருத்தியலோ, அது ஈழத்தில் மட்டுமே தோன்றிய கருத்தியல் அல்ல, தமிழர்கள் வாழக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் உருவான ஒரு கருத்தியலாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. இல்லைங்க, நாம் இது வந்து எந்த ஒரு கட்சிக்கும் எதிரான ஒரு அமைப்பு அல்ல. நான் சொல்லிடுறேன், நீங்க கேட்ட கேள்விக்கு நான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிடுறேன். இது யாருக்கும் எதிரான அமைப்பு இல்லை. தமிழ் தேசியம் என்பதை தந்தை பெரியாரோட கருத்தியலும் அண்ணல் அம்பேத்கர் அவரோட கருத்தியலையும் இணைத்து மேதகு பிரபாகரன் அவர்களையும் உள்ளிழைத்த ஒரு கருத்தியலாகத்தான் பெருஞ்சித்தனார் பேசியிருக்கிறாரு, தமிழரசன் ஏற்றுக்கொண்டிருக்கிறார், புலவர் கலியபெருமாள் பேசியிருக்கிறார். இவர்களெல்லாம் தமிழ் தேசிய மரபில் வந்தவங்க. இப்போ தமிழ் தேசியவாதிகளாக அறிவித்துக் கொண்டவர்கள் யாருமே இவர்களை எதிரிகளாக பார்க்கவில்லை. இவர்களை நட்பு சக்திகளாகவும் தங்கள் அரசியல் வலு சேர்ப்பதாகவும் பார்த்தாங்க. இப்போ இங்கே வந்து நீங்கள் பெரியாரை மறுக்கக்கூடியவர்கள் அல்லது அம்பேத்கரை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் நிராகரிக்கக்கூடியவர்களை தமிழ் தேசியவாதிகளாக நாங்கள் பார்க்கவும் இல்லை. மரபுலே அப்படி கிடையாது. ஆகவே இந்த பெரியாரை மறுக்கக்கூடியவர்கள் யாருமே தமிழ் தேசியவாதிகளாக நாங்கள் பார்க்கல. அது பிஜேபியாக இருந்தாலும் சரி, நாம் தமிழராக இருந்தாலும் சரி. ஆனால் அம்பேத்கர் அவர்களை போலியாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக சொல்லக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தொடர்ச்சியாக தலித் மக்கள் மீது தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கூடிய ஒரு கட்சி அது. ஆகவே அவர்களை நாங்கள் எந்த இடத்துலையுமே நட்பாற்றலாக பார்ப்பதற்கான காரண காரியம்லாம் கிடையாது. ஆனால் அம்பேத்கரை நிராகரிக்க பேசவே மறுக்கக்கூடிய தமிழ் தேசிய அமைப்புகளை நாங்கள் தமிழ் தேசிய அமைப்புகளாக நாங்கள் பார்க்கல. அடிப்படையில் இதுதான் அதனுடைய முக்கியமான நோக்கமாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் நாம் தமிழரை பற்றி கேட்டதுனால சொல்கிறோம், அவங்க வந்து தமிழ் தேசிய அமைப்பாக சொல்லிக்கொள்கிறார்கள். 14 ஆண்டுகளாக தமிழீழ பிரச்சனையை நாங்கள் முன்னெடுத்து செல்கிறோம், நாங்கள் தான் நேர்மையான அமைப்பு என்று சொல்லி அவர்கள் அமைப்பு கட்டினார்கள், இயக்கம் கட்டினார்கள், பெருந்திரளான இளைஞர்களை திரட்டினார்கள். எல்லாரும் ஒரு நம்பிக்கை என்ன இருந்ததுனால், இந்த அமைப்பு இனப்படுகொலைக்கு எதிரான ஒரு பெரும் போராட்டத்தை நடத்தும், தமிழர்களுக்கு நடந்தது ஒரு இனப்படுகொலை என்பதை இந்தியாவிற்குள் பிற மாநிலங்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே இந்த செய்திகளை கொண்டு சென்று இந்திய அளவில் ஒரு ஆதரவை ஈழத்தமிழர்கள் கொண்டு வரும், இது நடந்தது ஒரு இனப்படுகொலை தான், இது வெறும் போர்க்குற்றமோ அல்லது இதர குற்றங்களோ அல்ல, மனித உரிமை மீறலோ அல்ல, அங்கு நடந்தது ஒரு இனப்படுகொலை என்பதை நிரூபித்து இந்திய அரசும் அதில் ஒரு குற்றவாளி, சிங்களம் ஒரு பெரும் குற்றத்தை இவர்களோடு சேர்த்து இந்த இனப்படுகொலை செய்தது அப்படிங்கிற ஒரு குறிக்கோளை இலக்கை தான் 2009 முன்வைக்கப்பட்டது. அதை முன்னெடுத்து செல்வார்கள் என்று நாங்கள் எல்லாம் நம்பினோம். பெருந்தரான இளைஞர்களை அவங்க திரட்டினாங்க, எல்லா இடங்கள்லையுமே வந்து விடுதலை புலிகளை பற்றி பேசினார்கள், ஈழத்தை பற்றி பேசினார்கள், எல்லாம் பேசினாங்க. ஆனால் 14 ஆண்டுகளில் இனப்படுகொலை அங்கே நடந்தது அப்படிங்கிறதை இந்திய அளவில் எங்கேயுமே கொண்டு செல்லலை. இதற்கான ஆதரவாற்றல்கள் இந்திய அளவில் கொண்டு வரப்படலை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இதற்காக போராடக்கூடிய அனைத்து ஆதரவு சக்திகளையும் ஒன்று திரட்டி ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய போராட்டங்கள் எதுவும் கடந்த 14 ஆண்டுகள் நடக்கலை. இது பெரிய ஏமாற்றம். அவ இங்கே இனப்படுகொலைக்கு எதிராக, தமிழில் இனப்படுகொலைக்கு எதிராக போராடி கொண்டிருக்கக்கூடிய எல்லாரையும் ஒன்று திரட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. சிங்களம் பெரிய வலிமையோடு இருக்கிறது, பெரிய இராணுவத்தோடு இருக்கிறது, அதற்கு ஆதரவாக இந்தியா மிகப்பெரிய ஆற்றலோடு இயங்கி கொண்டிருக்கிறது.
இவர்கள் இரண்டு பேருக்கும் பின்னணியிலே அமெரிக்காவும் மேற்குலகமும் இலங்கையை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் ஐநாவில் நேரடியாக பார்த்திருக்கிறேன். இலங்கை அரசை பாதுகாப்பதை அமெரிக்க அதிகாரிகள் செய்வதை நேரடியாக பார்த்திருக்கிறோம். இங்கிலாந்து அதிகாரிகள் நேரடியாக பாதுகாத்திருக்கிறார்கள். அப்படியான ஒரு சூழலில் இங்கே இருக்கக்கூடிய ஈழத்திற்கு ஆதரவான சின்ன சின்ன சக்திகளாக இருந்தாலும் சரி, எல்லாரையுமே அரவணைத்து ஒரு பெரிய ஒரு மக்கள் எழுச்சியை உருவாக்கி அதன் மூலமாக இந்தியா முழுவதும் ஒரு பேசு பொருளாக மாற்றி இந்தியாவில் இதற்கான ஆதரவை கொண்டு வந்து பிற கட்சிகள் பிற மாநிலத்தின் கட்சிகளும் இந்த இனப்படுகொலையை புரிந்து கொண்டு இனப்படுகொலைக்கான நியாயத்துக்கு அவங்களும் போராடுவதற்கு கைகோர்க்க ஒரு அரசியல் வரும்னு நம்பணும். அப்படி எதுவும் நடக்கலை. மாறாக இங்கே யாரெல்லாம் ஈழத்துக்கு பேசுகிறாங்களோ அவர்களையெல்லாம் கொச்சைப்படுத்துவது, இழிவுபடுத்துவது, அவர்கள் தமிழர் இல்லை என்று முத்திரை குத்துவது, நாங்கள் மட்டும்தான் அதற்கான ஒரே அத்தாரிட்டி அப்படின்னு வந்து காட்டிக்கொள்வது. சரி, நீங்கள் தான் ஒரே அத்தாரிட்டினா நீங்கள் இதையெல்லாம் செஞ்சுருக்கணும். ஜல்லிக்கட்டு போராட்டம் இந்தியாவை உலுக்கியது, உலகளாவிய அளவிலே ஒரு பெரிய பெரிய ஒரு விழிப்புணர்வை தமிழர்கள் போராட்டத்தை பற்றி கொண்டு வந்தது. அப்படியான ஒரு போராட்டத்தை எல்லாம் செய்வதற்கு வாய்ப்பு இருந்தும் கூட அதையெல்லாம் வெறும் ஓட்டு அரசியலாக மாற்றிவிட்டார்கள். 14 ஆண்டுகள் கழித்தும் இதற்கு மேலும் அமைதியாக்க முடியாது. நாங்கள் தொடர்ச்சியாக ஈழப் போராட்டம் சம்பந்தமாக பேசி வருகிறோம், தமிழ்நாட்டில் போராட்டம் நடத்தி வருகிறோம். இதற்குரிய இனப்படுகொலைக்கான ஆவணங்களை நாங்கள் தொகுத்து வழங்கியிருக்கிறோம், ஐநாவுடைய அறிக்கைகளுக்கும் கொடுத்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்தியா இனப்படுகொலையில் பங்களிப்பு செய்தது என்பதை ஆவணப்பூர்வமாக இந்தியாவுடைய பங்களிப்புகளை 10 ஆண்டுகால பங்களிப்பை ஆவணப்படுத்தி கொடுத்திருக்கிறோம். அதனால் இந்தியா ஒரு இனப்படுகொலை குற்றவாளி என்கின்ற தீர்ப்பை ஜெர்மனியினுடைய பிரேமன் தீர்ப்பாயத்தில் நாங்கள் பெற்று வந்திருக்கிறோம். இந்தியாவினுடைய அதிகாரிகள் ஒவ்வொருவரும் என்னென்ன செஞ்சாங்கிற ஆவணமாக கொடுத்துருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையை முதல் முதலாக மே 17 2009 முன்வைத்தோம். 2009 முன் வச்சோம் அந்த போராட்டத்தை நடத்தி 2014 மாணவர் போராட்டத்திலே இதை ஒரு கோரிக்கையாக மாற்றணும். மாணவர் போராட்டத்தினுடைய கோரிக்கையை வடிவமைத்தது மே 17 இயக்கம். நாங்கள் வடிவமைத்து கொடுத்தோம். இங்கே லயலா கல்லூரியிலே உண்ணாவிரதம் இருந்த தோழர்களுக்கு இந்த கோரிக்கைகள் என்ன என்பதை விளக்கி வடிவமைத்து கொடுத்தோம். அந்த போராட்டம் பெரும் போராட்டமாக மாறி சட்டமன்றத்தில் ஈழத்தில் நடந்த இனப்படுகொலை அவர்களுக்கு பொதுவாக்கெடுப்பு நடத்தணும்னு ஒரு தீர்மானம் கொண்டு வருவதற்கு காரணமாக நாங்கள் இருந்தோம். எங்களை போன்ற அமைப்புகள் தான் அந்த போராட்டத்தை நடத்தணும். இனப்படுகொலை நடந்தது ஒரு இனப்படுகொலை என்பதை அடையாளப்படுத்துவதற்காக தான் நினைவேந்தலை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த நினைவேந்தல் நடத்த முடியாமல் தடுத்தார்கள். அதற்கு நாங்கள் குன்றச்சட்டத்தில் சிறைப்படுத்தப்பட்டோம். சிறைப்படுத்தப்பட்டாலும் ஒவ்வொரு ஆண்டும் நடத்துவதற்கான போராட்டத்தை நடத்தி கைதாகி இருக்கிறோம். கடைசியாக போன இந்த வருடம் நினைவேந்தல் நடத்துவதற்கான உரிமையை பெற்றிருக்கிறோம். நினைவேந்தலை நடத்த முடியாத அளவுக்கு இந்தியாவிலே மிகப்பெரிய நெருக்கடி கொடுக்கப்படுகிறது. மத்திய அரசினுடைய நெருக்கடி இருக்குது. அந்த மத்திய அரசு நெருக்கடியை கேட்டுக்கொண்டு கடந்த அதிமுகவினுடைய எடப்பாடி அரசும் திமுகவினுடைய முதலாண்டும் இப்படியான ஒரு நெருக்கடியை கொடுத்தார்கள். ஆனால் அதை எதிர்த்து தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி இன்னைக்கு இனப்படுகொலைக்கான ஒரு நினைவேந்தல் நடத்தியிருக்கோம். உலகத்தில் எல்லா இனப்படுதலும் நினைவேந்தல் நடக்கிறது, தமிழனுக்கு மட்டும் ஏன் நடக்கலை? இது கட்சி கடந்து நாங்கள் நடத்தியிருக்கோம். அந்த இடத்துல எங்கேயுமே எங்களை முன்னிறுத்தக்கூடியதாக இல்லை. இப்போ இத்தனை வேலைகளை செய்து இங்கே தமிழ்நாட்டில் பல்வேறு அமைப்புகள், நீ பெரியாரிய தோழர்கள் விடுதலை புலிகளுக்காக வேலை செய்து சிறை சென்றவர்கள், ஒன்றல்ல இரண்டல்ல பல ஆண்டுகள் சிறை சென்றவர்கள், பேரறிவாளன் பெரியாரிய தோழர் 30 ஆண்டுகாலம் சிறையில் இருந்தார். அப்போ பெரியாரிய தோழர்களை எல்லாம் வந்து எதிர் திசையில் நிறுத்தினது, அவர்களை கொச்சைப்படுத்துறது, திராவிடம்னாலே தெலுங்குன்னு பேசுறது, இதெல்லாம் செஞ்சாங்க. 14 ஆண்டுகள் பொறுத்து கொண்டோம். நீங்கள் எதாவது நடத்துவீங்க அப்படின்னு. ஆனால் விடுதலை புலிகளுடைய சின்னத்தை எடுத்துக்கொள்வது, விடுதலை புலிகளுடைய பாடல்கள் எடுத்துக்கொள்வது, நான் பிரபாகரனோடு சேர்ந்து இருந்தேன், உணவு உண்டேன், அவருக்கு பயிற்சி கொடுத்தேன், கதையெல்லாம் பேசுறது எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் அந்த மக்களுக்கு நடந்தது ஒரு இனப்படுகொலை அப்படிங்கிற அந்த உண்மையை உலகளாவிய அளவில் கொண்டு செல்வதோ இந்திய அளவிலே கொண்டு செல்லக்கூடிய ஒரு பணியோ நடக்கலை. வளர்ச்சி வரட்டுங்க, முதலமைச்சர் ஆகட்டும், எங்களுக்கு அதை பதிலாக பிரச்சனை இல்லைங்க. முதலமைச்சர் ஆகுவதற்கு எங்கள் வாழ்த்துக்களை நான் தெரியும். அதெல்லாம் எங்களுக்கு எந்த சிக்கலுமே கிடையாது. இனப்படுகொலை நடந்தது ஒரு இனப்படுகொலைங்கிற அரசியலை இந்திய அளவில் கொண்டு போகணுமா இல்லையா? நான் அதான் சொல்லுவேன், அதிமுக கொண்டு போனாங்க, ஐயா வைகோவை எடுத்து கொண்டு போனார், எல்லா இடத்துலையும் எல்லா கட்சி தலைவர்களும் சந்தித்தாங்க, பேசினாங்க. நீங்கள் அதிமுக என்ன சொன்னீங்க? கொச்சப்படுத்துறீங்க, இழிவுபடுத்துறீங்க. சரி, அவங்க பண்ணலை, அவங்கள வந்து நீங்கள் கொச்சப்படுத்தி அவங்க வந்து உண்மையானவங்க கிடையாது, நீங்கள் உத்தரவு கொடுத்துறீங்க. அப்போ நீங்கள் போய் பண்ணியிருக்கணுமா இல்லையா?
அதையே நீங்கள் செய்யலை. அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள், அனைத்து மாநில சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர் பார்த்து இந்த அழுத்தத்தை கொண்டு வந்திருக்கோமா இல்லையா? நீங்கள் விடுதலை புலிகளோட சின்னத்தை எடுத்துட்டீங்க, அந்த கொடியை எடுத்துக்கிறீங்க. அந்த கொடிக்கு எத்தனை ஆயிரம் பேர் அங்கே விடுதலை புலிகள் உயிர் கொடுத்தாங்க. அந்த எந்த இழப்பும் செய்யாமல், எந்த தியாகமும் செய்யாமல் அந்த கொடியை எடுத்துக்கிறீங்க இல்லையா? அவருடைய வரலாறு முழுக்க எங்களோட வரலாறுனு சொல்லிக்கிறீங்க. அவங்களோட அரசியல் பிரிவு என்னோட அரசியல் பிரிவுன்னு சொல்லிக்கிட்டீங்க. அவரோட நான் சேர்ந்து இருந்தேன், ஒன்றா இருந்தேன், அவருக்கு பயிற்சியெல்லாம் கொடுத்தேன், கதையெல்லாம் பேசுனீங்க. என்ன செஞ்சீங்க? மே 14 எத்தனை பண்ணாங்க? நான் எங்கள் நாங்கள் என் மேலே இருக்கக்கூடிய 50 போற 50 வழக்குகளில் பாதி வழக்குகள் ஈழப் போராட்ட வழக்குகள். நாங்கள் அமெரிக்காவிற்கு எதிராக அந்த ஆவணங்களை வெளிக்கொண்டு வந்திருக்கிறோம். அமெரிக்க அரசு தூதரகங்களுக்கு எதிராக போராட்டம் நடத்தியிருக்கிறோம். இங்கிலாந்துக்கு எதிராக பண்ணியிருக்கிறோம். இந்திய அரசுக்கு எதிராக செய்திருக்கிறோம். காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக முட்டை போட பண்ணியிருக்கிறோம். ஐநாவிற்கு எதிராக பண்ணியிருக்கிறோம். காமன்வெல்த்துக்கு எதிராக பண்ணியிருக்கிறோம். இத்தனை அம்பலப்படுத்தியிருக்கிறோம். இதை தவிர நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள் அதுக்காக பங்கெடுத்து தனியார் நிறுவனங்களை அம்பலப்படுத்தியிருக்கிறோம். இந்திய அரசை பற்றிய ஆவணங்களை சர்வதேச அளவில் கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம். ஒரு சின்ன அமைப்பு தாங்க எங்களோட. எங்களுக்கு வளர்ச்சி பற்றி கவலை இல்லை. எங்களுக்கு ஒரு லட்சக்கணக்கான தொண்டர்களாக தேவையில்லை. நேர்மையாக உழைக்கக்கூடிய பதவி ஆசை இல்லாதவர்கள் மே 14 போராட்டம். அது மட்டும் தான் நாங்கள் செஞ்சிட்ருக்கிறோம். நாங்கள் முதலமைச்சர் காசுப்பட்டு நாங்கள் வரலை. அவர் முதலமைச்சர், சீமான் அவர்கள் முதலமைச்சர் ஆனாலும் சட்டமன்றத்தில் தீர்மானம் மட்டும்தான் போட முடியும். ஜெயலலிதா அம்மையார் போட்ட அதே தீர்மானம் தான் இவரும் போட முடியும். அதற்கு மேல் என்ன செய்ய முடியும்? அதுக்கு மேல் என்ன செய்ய முடியும்? வெறும் முதலமைச்சர் உருவாக்கி உருவாக்கி தீர்மானம் போட வைக்கிறதா எங்கள் வேலை? அப்போ இந்திய அளவில் ஒரு அழுத்தம் கொடுக்குற அளவுக்கு, திரும்பி பார்க்குற அளவுக்கு, உலகளாவிய திரும்பி பார்க்குற அளவுக்கான போராட்டத்தை எல்லாரையும் ஒன்று திரட்டுங்க. எல்லாரையும் ஒன்று திரட்டி செய்யணும் இல்லை? நான் மட்டும்தான் எல்லாத்தையும் நேர்மையானவனா? இப்போ நீங்கள் செஞ்சு காமிங்க, எதுவுமே இல்லை. தடுக்குதா? 2009 திமுக தவறு செஞ்சுது, அது எல்லா இடத்துல நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஏன் தவறு செஞ்சுது? காரணம் சொன்னீங்களா? நாங்கள் சொன்னோம், திமுக இந்திய அரசோட கொள்கையை ஏற்றுக்கொண்டது. இன்றைக்கு அதை சொல்கிறோம், இந்திய அரசோட கொள்கையை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் இந்திய அரசு ஈழத்துக்கு எதிரான கொள்கையை முன்வைக்கிறது. அதில் சமரசம் செய்து கொண்ட திமுகன்ற குற்றச்சாட்டை நாங்கள் வைக்கிறோம். அந்த மாதிரி குற்றச்சாட்டை வைங்க. அவர் வந்து தமிழர் இல்லை, அவர் இது இல்லை, அது இல்லை, இது இதெல்லாம் ஒரு அரசியலா? நீ திமுக கூட்டணியில் இருந்தாலுமே திருமாவளவு தொடர்ச்சியாக பேசியிருக்கிறாங்க. அதுக்கான மாட நடத்திருக்காங்க, போராட்டம் நடத்துகிறாங்க. மதிமுக செய்திருக்கிறது, இதர கட்சிகள் வேல்முருகன் தொடர் பல போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க. இத்தனை பேருமே செஞ்சுருக்கிறோம். இது கூட்டணி தேர்தல் பிரச்சனை அல்லைங்க. ஈழப் பிரச்சனை தேர்தல் பிரச்சனை அல்ல, ஒரு கொள்கை பிரச்சனை. ஒரு இனப்படு நடக்குது. இன்னைக்கு பாலஸ்தீனத்துக்கு உலகம் முழுவதும் ஆதரவு வந்திருக்கா இல்லையாங்க? பாலஸ்தீனத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய அரசு அமெரிக்க அரசு. ஆனால் அமெரிக்கா லட்சக்கணக்கான பேர் திரள்றாங்க. இங்கிலாந்து அரசுக்கு எதிரான அரசு தீர்மானம் போட்டது பாராளுமன்றத்தில். ஆனால் இங்கிலாந்தோட பாராளுமன்றத்துக்கு வெளியே 300,000 பேர் திரண்டிருக்கிறாங்க. உலகளாவிய அளவில் பாலஸ்தீனுக்கு ஆதரவாக திரண்டிருக்கிறாங்க. எல்லாரையும் அரவணைச்சாங்க அவங்க. இங்கே இருக்கிறவனெல்லாம் நீ தெலுங்க, நீ வந்து தமிழன் இல்லை, நீ என்ன சாதியை சொல்லு, இந்த அரசு செஞ்சு என்ன சாதிச்சாங்கன்னா கேட்குறோம். இதுக்கு பதில் சொல்லணும்ல அவர். இங்கே ஆதரவாக இருக்கக்கூடிய எல்லாருமே வேண்டாம் சொன்னீங்கன்னா, எல்லா அமைப்புகளையுமே எல்லாருமே திமுக போனோம். இவர் அதிமுக போய் அதிமுக கூட போய் அதுக்கான ஆதரவு நின்று தேர்தலில் ஓட்டு கேட்டாரு. அதிமுக அரசு ஏன் டெல்லியில் போய் பேசலை? பாராளுமன்றத்தில் 40 எம்பி அனுப்பினாங்க அதிமுக. இவர் போய் பிரச்சாரம் பண்ணார், இரட்டைக்கு தான் பிரச்சாரம் பண்ணார். 2014 40 எம்பியை வச்சு அதிமுக பாராளுமன்றத்தில் ஏன் தீர்மானம் கொண்டு வரதுக்கான முயற்சி செய்யலன்னு இவர் கேட்டாரா? நீங்கள் வந்து ஈழத்துக்கு நீங்கள் இரட்டைக்கு போடுற ஓட்டு என்பது பிரபாகரன் கிடைக்கக்கூடிய மரியாதையெல்லாம் பேசினாங்க. இதையெல்லாம் 2014 தேர்தலில் நடந்தது. நாங்களும் நாம் தமிழரும் சேர்ந்து பிரச்சாரத்தில் பங்கெடுப்பதாக இருந்தோம். பாஜகக்கு எதிராக, காங்கிரஸுக்கு எதிராக ஒன்றாக பேசுவதாக இருந்தோம். இவர் ரெட்டை இலைக்கு ஓட்டு கேட்க போறேன்னு சொன்னதுனால அந்த மேடையிலிருந்து இறங்கி வந்துட்டேன். நான் ஏறலை.
அந்த நாள்லேருந்து எங்களை வந்து தெலுங்குன்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. பரவாயில்ல, எங்களை அவதூறு பண்ணுங்க, எங்களுக்கு சிக்கல் இல்லை. ஆனால் நீங்கள் அதிமுகவோட நெருக்கமாக இருந்து 40 MPக்கு வெற்றி பெற வச்சு பாராளுமன்றத்துக்கு அனுப்புனீங்களே, அந்த 40 MP பாராளுமன்றத்தில் என்ன பேசுனாங்கன்னு ஈழத்துக்கு பேசுனது என்னைக்காவது நீ கேள்வி கேட்டிங்களா? அவள் வெறுமனை திமுக அதிமுக பிரச்சனையாக மட்டுமே ஈழ பிரச்சனையை மாற்றி அது ஓட்டு பிரச்சனையாக, கட்சி பிரச்சனையாக, தேர்தல் பிரச்சனையாக மாற்றிட்டு இவர் முதலமைச்சர் ஆனும் இவர் தீர்மானம் மட்டும்தான் போட முடியும். அதை ஜெயலலிதா அம்மையாரை போட்டுட்டாங்க. அப்போ நாங்கள் என்ன கேட்குறோன்னா, இந்த கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு இதை ஈழத்தை ஆதரிக்கக்கூடிய எல்லாரும் வாங்க. ஜல்லிக்கட்டு போராட்டம் நடத்தினது போல பெரிய போராட்டத்தை கொடுப்போம். இலங்கை அரசின் மீது, சிங்கள அரசின் மீது சர்வதேச இனப்படுகொலைக்கான விசாரணை நடத்தப்படணும் அப்படின்னு ஒரு போராட்டத்தை எல்லா கட்சியிலும் ஆதரவாளர் இருக்கிறாங்க. திமுகவில் இருக்கிறாங்க, அதிமுகவில் இருக்கிறாங்க, ஏன் காங்கிரஸில் இருக்கிறாங்க. காங்கிரஸில் இருக்கிறவர் சீர்காழியில் தீக்குளிச்சார், ரவிச்சந்திரன் காங்கிரஸ்காரர். எல்லா கட்சியிலும் இருக்கிறாங்க. தேமுதிக இருக்கிறவர் வந்து வாணியம்பாட்டில் தீக்குளிச்சார். இப்படி எல்லா கட்சியிலும் நீள ஆதரவாளர் இருக்கிறாங்க. இந்த பேர் கட்சி அரசியல பேசி எல்லாரையும் நிராகரிச்சு செய்யக்கூடிய அரசியல் செஞ்சுட்டு அதுதான் தமிழ் தேசியம் என்று அவர் சொல்றது தான் தமிழ் தேசியத்துக்கு மிகப்பெரிய நெருக்கடியாக நாங்கள் பார்க்குறோம். அவர் நாங்கள் வந்து ஈழ அரசியல் பேசும்பொழுது எல்லாரும் வாங்க, கட்சி நீ தேர்தல் தனித்தனியாக நில்லுங்க, கூட்டணி தனித்தனியாக உருவாக்க, அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஜல்லிக்கட்டில் எல்லாம் கடந்து தானே வந்தோம், எல்லா கட்சிக்காரரும் தானே வந்து உட்காந்துருந்தாங்க. அந்த அரசியலை ஏன் சிதைக்கிறீங்க? ஏற்கனவே திமுகவா அதிமுகவாங்கிற சண்டை 40 வருஷமா நீ திமுக காரனா நான் அதிமுக காரனா சண்டை நடந்து நாடு சீரழிஞ்சுது. மறுபடியும் அதே அரசியலை கொண்டு வந்து நீ அந்த கட்சியா இந்த கட்சியா, நீ தமிழனா தெலுங்குனா, நீ திராவிடனா இல்லையா, இதே இதை வந்து எவ்வளவு நாள் வந்து பேசி பேசி சீரழிப்பீங்க? எவ்வளவு நாள் சீரழிப்பீங்க? 10 ஆண்டு பெரியாரோட மேடையில் ஏறி அரசியலா அடையாளம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் 10 ஆண்டுகளாக திமுக தேர்தலில் பேசி அடையாளம் வாங்கிட்டு அப்புறம் 10 ஆண்டுகள் அதிமுக ஓட்டு கேட்டுட்டு இன்னைக்கு நான் அவங்களெல்லாம் திராவிடத்தில் எதிர்க்கிற தனியாக வந்து நிற்கிறேன். யார் காது குத்துறாங்க? யார் காது குத்துறாங்க? அரசியல் லாபம் வேணா நீங்க என்ன வேணா எடுப்பீங்க. நாளைக்கு இதே மாதிரி நாளைக்கு வேற லாபம் வருதுன்னா நீங்க தேசியத்தில் பிரபாகரனை கொச்சப்படுத்த மாட்டீங்க. என்ன நிச்சயம் இருக்குது? 15-20 ஆண்டுகளாக பெரியாரை பேசிட்டு அதை வந்து தெலுங்குன்னு சொல்லி நிராகரிக்கக்கூடிய இந்த நபர் நாளைக்கு பிரபாகரனை கொச்சப்படுத்த மாட்டாருங்கிறது என்ன நிச்சயம் இருக்குது? நீங்க 14 ஆண்டுகளில் ஈழத்திற்கான ஒரு நகரமும் நடக்கல. எல்லாரையும் திட்டுறது, எல்லாரையும் இழிவுபடுத்துறது, கொச்சப்படுத்துறது தவிர எதுவுமே நடக்கல. நாங்க இப்போ அவர்கிட்ட வேண்டுகோள் வைக்கிறோம், எல்லாரையும் ஒன்றிணைக்கக்கூடிய வேலைக்கு எல்லாரும் இறங்குவோம், எல்லாரும் இறங்குவோம். ஏழு தமிழர் விடுதலை எல்லாரும் ஒன்னானதுனால சாத்தியமாச்சு, எல்லாரும் ஒன்னானதுனால சாத்தியமாச்சு. அதே போல இதற்கு ஏழு தமிழர் விடுதலை தனியாக தான் நின்னாரு. இந்திய அரசு தூக்கில் போடணும் அப்படின்னு முடிவு சொன்ன பொழுது எல்லாரும் கட்சி வேறுபாடை கடந்து எல்லாம் ஒன்னா வந்தாங்க. கூட்டணி வேறுபாட்டை கடந்து ஒன்னா வந்த பொழுது தனியாக தான் நின்னாரு. தாங்க தனியாக தான் இருப்போம். எதுக்கு தமிழர்கள் தனித்தனியாக கூறுபடணும்? கட்சியாக தமிழர்களை கூறுபடக்கூடிய அரசியல் தமிழ் தேசிய அரசியல் கிடையாது, தமிழ் தேசிய அரசியல் கிடையாது. அதே போல ஐயா மணியரசன் அவர்கள் பெரியாரை எதிர்ப்பது மட்டும்தான் தமிழ் தேசியம் என்பதாக 14 வருஷம் பேசியிருக்கிறார். தமிழ் தேசியத்துக்கான வேலை திட்டத்தை வைக்கல. 14 வருஷத்துல ஆக்கப்பூர்வமான அரசியலை செய்யல. அதிகபட்சமா காவிரி உரிமை போராட்டத்தை மட்டும் அதை எல்லாருமே நடத்திட்டு இருக்கிறோம். நான் தான் வழக்கு வாங்கி தேச துரோக வழக்கு வாங்கியிருக்கிறதுல. அதுவல்ல தமிழ் தேசியத்தோட வேலை திட்டம் என்ன? அது இல்லாம பெரியாரை கொச்சைப்படுத்துறது, அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்றது மட்டுமே தமிழ் தேசியமாக ஆகிவிடாது. அவர்கள் மட்டுமே தமிழ் தேசியவாதிகள் அல்ல. பெரியாரை நாங்கள் நிராகரிக்கிறோம், பெரியாரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னதுனாலே தமிழ் தேசியவாதிகள் அவங்க தனிச்சு தனியாவான குழுவா இருக்கலாமே ஒழிய அவங்க தமிழ் தேசியவாதிகள் அங்க பார்க்கல. சாதி ஒழிப்பை மறுத்துட்டு நீங்க எப்படி தமிழ் தேசியம் பேசுவீங்க? சாதி ஒழிப்பை பேசிய பெரியாரையும் அண்ணல் அம்பேத்கரையும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எப்படி தமிழ் தேசியவாதியா இருக்க முடியும்? சாதி ஒழிப்பு போராட்டத்தில் எங்க வந்து நின்னாங்க இவங்க ரெண்டு பேரு? பெரியாரை மறுக்கக்கூடிய கிடையாது. அதனாலதான் தமிழ் தேசிய கூட்டணியை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். இந்த தமிழ் தேசிய கூட்டணி என்பது தமிழ்நாட்டில் 14 வருஷமா பார்த்துக்கோங்க, இந்த சீரழிவு அரசியலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இதற்கு மேல அனுமதிக்க முடியாது. மாவீர நாள் கூட்டம் வருகிறது, மாவீர நாள் பெருந்தரலா திரட்டுறோன்றாங்க. இதெல்லாம் திரட்டி மறுபடி கட்சிக்காக போறதுதான், ஓட்டு போடுன்னு சொல்றதுதான். திரு சீமான் அவர்கள் விடுதலை புலிகளினுடைய கொடியை பயன்படுத்த நிறுத்தணும். அந்த அரசியல் அவர்களுக்கு எந்த விதமான முன்னேற்றத்தையும் இந்தியாவிற்குள்ளாக ஈழத்திற்கு எதிரான அரசியலை வீழ்த்திற்கு ஒரு வேலையும் செய்யாம அவன் கொடியை தூக்கி பிடிக்கிறதெல்லாம் அனுமதிக்க முடியாது. அந்த கொடிக்காக 40,000 பேர் அங்கே உயிர் கொடுத்துருக்கிறான். இங்கே ஒரு போராட்டத்தை, ஒத்த போராட்டத்தை நடத்தி, இந்திய அளவில் நடத்தி, இந்திய அரசு செய்த இனப்படுகொலை, அந்த இனப்படுகொலை பங்கு பெற்ற அந்த அதிகாரிகளை அம்பலப்படுத்தி ஒரு போராட்டத்தை செய்யறதுக்கு துணிச்சல் இல்லாதவர் எதற்கு அந்த கொடியை தூக்கி பிடிக்கிறாரு? அந்த கொடியின் வரலாறு என்ன?
அந்த கொடியை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு அவங்க கையேட போட்டிருக்காங்க விடுதலை புலிகள். அந்த கட்சியினுடைய தலைமை அந்த கட்சியின் அனைத்து முடிவுகளும் எடுக்கிறது. அந்த கட்சியினுடைய தலைமை விடுதலை புலிகளுடைய சின்னங்களை எல்லாம் பயன்படுத்திக் கொள்கிறது. அந்த கட்சியின் தலைமை மிக பொய்யாக பிரபாகரன் நெருக்கமாக இருந்த பொய் கதைகளை சொல்லுகிறது. அதனால அந்த அந்த இளைஞர்களை அந்த அதனால் அந்த இளைஞர்களை தவறாக வழி நடத்துகிறது. அந்த இளைஞர்கள் தவறாக வழிநடத்தப்படுகிறார்கள். அவர்களே அந்த இளைஞர்களை அந்த கட்சியினுடைய இளைஞர்களை வேறு எந்த இயக்கத்தோடும் ஜனநாயக இயக்கத்தோடும் தொடர்பு இல்லாமல் தனிமைப்படுத்துகின்ற வேலையை செய்கிறார். மற்ற இயக்கத்தோடு தொடர்பு கொள்ற என்ன பிரச்சனை வந்துடும் போது, மற்ற இயக்கவாதிகள் மேடல் ஏற்ற என்ன வந்துடும் போது, நம்மாழ்வார் படத்தை பயன்படுத்துறாங்க. ஆனால் நம்மாழ்வார் மீத்தருக்கு எதனால் கூட்ட இயக்கம் செய்த போது அதில் அவர் பங்கெடுக்கல. நம்மாழ்வாரோடு சேர்ந்து நிற்கல அவங்க. இன்னைக்கு நம்மாழ்வார் படத்தை எல்லா இடத்துல அவங்க பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. நம்மாழ்வார் போராட்டம் செய்த போது என்னைக்காவது போய் நின்று பங்கெடுத்தாங்களா? நம்மாழ்வாரோட போய் நின்னாங்களா? அன்னைக்கு பெரியாரிஸ்டுகள் தான் நம்மாழ்வாரோட நின்னாங்க. நம்மாழ்வாரே ஒரு பெரியாரிஸ்ட் தான். எத்தனை திருடுவீங்க நீங்க? நம்மாழ்வார் சமகாலத்தில் நம்ம எல்லாரோட சேர்ந்து நின்றவர், போராட்டத்தில் நின்றவர். நீங்க எல்லா இடத்துல நம்மாழ்வார் படத்தை எல்லா இடத்துலயும் போட்டுக்கிறது மூலமாக அவங்க உழைப்பில் நீங்க எடுத்துக்குவீங்களா? நம்மாழ்வார் உங்களுக்கு என்ன தொடர்பு கேக்குறேன், என்ன தொடர்பு? இப்ப விவசாயி சின்னத்தை வச்சீங்க, மேல்மா போராட்டத்தை யார் பண்ணா? இயக்கவாதிகள் தான் பண்ணா. அதே தொகுதியில் நீங்க நின்று 15,000 ஓட்டு வாங்கியிருக்கிறீங்க. விவசாயி சின்னத்தை வச்சீங்க, உங்க வேட்பாளர் எங்க போனார்? அந்த இடத்துல எங்க போனாங்க? பரந்தூர்ல. அந்த மக்கள் தான் போராட நடத்துறாங்க, இயக்கவாதிகள் தான் போராட நடத்துறாங்க. எங்களுக்கு தடை இருக்குது உள்ள போறதுக்கு, இவர் உள்ள போக முடியுது. போராட்டத்தை கையில் எடுத்து நடத்தணுமா இல்லையா? நடத்தணுமா இல்லையா? அருள் ஆறுமுகம் இன்னைக்கு சிறையில குன்ற சட்டத்துல இருக்கிறார். திமுக அரசு குன்ற சட்டத்துல போட்டிருக்கிறது சரிங்களா? அருள் ஆறுமுகம் அன்னைக்கு அதிமுக எதிர்த்த பொழுது அவரே அதுக்கு மேடல் ஏற்றிருக்கணும்ல. இப்படி யாரையுமே மேடல் ஏற்ற மாட்டாங்க. எங்க மேடல் யாருமே வேண்டாம். யார் மேடம் நான் ஏற மாட்டேன், தனியாக தான் இருப்பேன். எதுக்கு அந்த இளைஞர்கள்ட்ட இத்தனை போராளிகளை போராடக்கூடிய அமைப்புகளை தனிமைப்படுத்தி காமிச்சாங்க? உதயகுமார் வரக்கூடாது. அந்த நாம் தமிழர் இணையக்கூடிய இளைஞர்கள் தமிழின உணர்வோடு வந்து இணையக்கூடிய இளைஞர்கள், நேர்மையான இளைஞர்கள். அந்த இளைஞர்கள்ட்ட பெரியாரை எதிராக நிறுத்துறது, அம்பேத்கர் தேவையில்லைன்னு சொல்லிடுறது. இங்கே போராடக்கூடிய போராட்ட தலைமை உதயகுமார் கூட கொடுத்த போராடுறாரு, அவர் தேவையில்லை. அதே போல் ஐயா வெள்ளையன், அவர் வேண்டியதில்லை. நம்மாழ்வார் போராட்டத்தோட அமைப்போடு நீங்கள் சேர வேண்டாம், அது தேவையில்லை. அருள் ஆறுமுகமோ திருமுருகனோ குடதை அரசனோ ஷெரீஃபு தோழரோ இப்படி போராடக்கூடிய யாரோடும் சேர வேண்டியதில்லை அப்படின்னு தொடர்ச்சியாக யாரோடையும் இணைப்பு இல்லாமல் இந்த இளைஞர்கள் தனியாக பாதுகாத்து தன்னோட கட்சியை மட்டும் தான் மட்டும்தான் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர்களாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு போக்கு வந்து இளைஞர்களை ஜனநாயகப்படுத்தது. அந்த இளைய தலைமுறை வீணடிக்கப்படுகிறது. அதனால தான் நாங்கள் வந்து தமிழ் தேசிய கூட்டணி ஒன்றை உருவாக்கி மீதம் இருக்க இளைஞர்களாவது திசை திருப்பப்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கூட்டணி உருவாக்குறோம். என்னங்க அவர் திரு சீமான் அவர்கள் நேரடியாக எதிர்க்கணுன்ற அவசியம் எங்களுக்கு இல்லை. ஏன்னா அவங்க வந்து ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கட்சி இல்லை. எங்களுடைய எதிர்ப்பு யார் அதிகாரத்தில் இருக்கிறாங்களோ அவர்களுடைய தவறான கொள்கைகளுக்கு எதிரான போராட்டத்தை தான் மேற்பது நிலைக்கு நடத்துகிறது. விடுதலை தமிழ் புலிகள் கட்சியோ அல்லது தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியோ அப்படி தான் நடத்திட்டு இருக்கிறோம். நாங்கள் எங்களுடைய போராட்டம் அரசின் கொள்கைகளுக்கு எதிரான போராட்டம் தான். ஒரு தனியான ஒரு ஒரு நபருக்கு எதிரான போராட்டம் நடத்தணும் அவசியம் இல்லை. அப்படி நடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆற்றலாகவும் நாங்கள் பார்க்கல. யாருங்க இவங்க? அவங்களோட இல்லை. தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி சில கோரிக்கைகளுக்காக அவரோடு சேர்ந்து பேசினாங்க. ஆனால் அந்த கோரிக்கைகளை அவர் முன்னெடுக்காத காரணத்தில் வெளியே வந்துட்டாங்க. இல்லைங்க, நீங்க ஒரு விடுதலை புலிகளோட கொடியை பயன்படுத்துறதுக்கான யோகியதை வளர்த்துக்கோங்கன்னு சொல்றோம். நாம் தமிழருக்கு வேற ஒன்றும் கிடையாது. அந்த தலைவருக்கு இதுக்கான யோகியதை வளர்த்துக்கோங்கன்னு சொல்றோம். விடுதலை புலிகள் அமைப்புல உங்களுக்கு மது குடிப்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது, சிகரெட் குடிப்போ தடை செய்யப்பட்டது, உங்களுக்கு பெண் விடுதலை என்பது முன்னிலைப்படுத்தப்பட்டது, எல்லாமே இருந்தது. அப்படி எதுவுமே கடைபிடிக்காத ஒரு கட்சி எதுக்கு அந்த கொடியை பயன்படுத்துறீங்க?
போராடுவதுதான் வாழ்க்கை, போராட்டத்துக்கு உயிர் கொடுக்க வேண்டும் என்று சயனைடு குப்பையை கழுத்தில் மாட்டி அந்த கொடியை பிடிச்ச அந்த உயர்த்தி பிடிச்ச அந்த மாவீரர்களுடைய கொடியை இந்த எந்த ஒழுங்கும் இல்லாத போராடுவதற்கு துணிச்சலற்ற 14 ஆண்டுகளாக போராட்டமே நடத்தாத ஒரு கட்சி எதுக்கு வச்சிருக்குது? அதான் கேட்கும் உங்களுக்கு தான் போராட்டமே பயமா இருக்குது, போராடுறதே பயமா இருக்குது. நீங்க எதுக்கு அந்த கொடியை வச்சிருக்கிறீங்க? உங்களுக்கு அந்த கொடிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அதான் கேட்க. இது அடிப்படையில் வந்து தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் என்பது இந்த நபர்களால் முன்னெடுக்கப்படலை, இவர்கள் தமிழ் தேசியவாதிகளும் அல்ல. தமிழ் தேசியம் என்பது உலகளாவிய முற்போக்கு கருத்துக்கள். அது எந்த இனத்தில் வந்தாலும், எந்த தேசத்திலிருந்து வந்தாலும், உலகத்தின் எந்த மூலையிலிருந்து வந்தாலும் அதை உள்வாங்கி கொண்டு இயங்குவதுதான் தமிழ் தேசியம். அது கார்ல் மார்க்ஸோ, தோழர் லெனினோ, அல்லது செகுவேராவோ, அல்லது அண்ணல் அம்பேத்கர் அவர்களோ, தந்தை பெரியாரோ, இவர்கள் சொல்லக்கூடிய அனைத்து முற்போக்கு கருத்துக்களையும் உள்வாங்கி இயங்கக்கூடியவர்கள் தான் தமிழ் தேசியவாதிகள். அந்த தமிழ் தேசிய பாரம்பரியம் என்பதை இப்போ சிதைத்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இவர்களை, இந்த போலிகளை எல்லாம் நிராகரித்து விட்டு தமிழ் தேசிய கூட்டணி உருவாக்கியிருக்கோம். இது எண்ணிக்கை பெரிய விஷயம் இல்லை, எவ்வளோ ஓட்டு வாங்குறன்ற பெரிய விஷயம் இல்லை. இவர்கள் பெரிய அளவு ஓட்டு வாங்கியிருக்கோம் நினச்சிட்டு தானே, இவங்க கூட அதிகமான ஓட்டு வாங்கிய கட்சிகள் நிறைய இருக்கிறது, அதிமுக இருக்கிறது, திமுக இருக்கிறது. அதனால எல்லாம் அந்த கட்சிகள் தான் ஆதிக்கம் செலுத்துகின்ற, மக்களை ஆதிக்கம் செலுத்துகின்றன சொல்ல முடியாது. வாக்குகளை வைத்தெல்லாம் நாங்கள் இந்த முடிவுகளும் ஏற்படுத்திக் கொள்வதில்லை. எங்களை போன்ற சின்ன அமைப்புகள் தான் தமிழ்நாட்டின் அரசியல் திசையை முடிவு செய்திருக்கின்றன. தேர்தல் வருஷம் 2 வருஷத்துக்கு தூரம் வந்துட்டு தாங்க இருக்காங்க, அரசியலை பண்ணாமல் இருக்க முடியுமா? வரதான் செய்யுது. இன்னும் 1.5 வருஷமே தேர்தல் வந்தது, அதுக்கப்புறம் 2 வருஷம் தேர்தல், தேர்தலுக்காக நாங்கள் உட்காந்துட்டு இருக்க முடியுமா என்ன? இது தொடர்ச்சி நாங்கள் பேசி வந்துட்டு தான் இருக்கிறோம். இல்லைங்க, இது சீமானை எதிர்த்த ஒரு ப்ரெஸ் மீட்டெல்லாம் கிடையாது. முதல்ல அதை சொல்லிடுறேன் நான், எங்களுக்கு அது முக்கிய, நீ கேட்டதுனால அதை சொன்னேன் நான். நீ கேள்வி அதை நோக்கி கேட்டதுனால, அந்த கட்சியை வைத்து நீ கேட்டதுனால அதுக்கான பதிலை நான் சொன்னேன் நான். 14 ஆண்டுகள் எதுவுமே நல்லா நடந்துருமோ, அவர் திருந்திடுவாரோன்னு நினச்சோம். எல்லாத்தையும் அரவணைத்து ஒரு ஈழ பெரிய போராட்டத்தை நடத்துவாங்க. இப்போ 15 ஆண்டு ஆக போகுது. இன்னைக்கு பாலஸ்தீன படுகொலையில் இத்தனை பேர் வெளியில் வந்து போராட்டம் நடத்துகிறாங்க, லட்சக்கணக்கான பேர் உலகளாவியல. இதையே நம்மளுக்கு நடக்கலை. பாலஸ்தீனுக்கு கேரளாவில் 100,000 பேர் வர்றான், இது போல ஏன் நம்மளுக்கு நடக்கல? அது தமிழ்நாட்டில் நடக்கலைங்க, வேற எங்கெல்லாம் சொல்லலை. கேரளாவில் பண்ணுங்க, மத்திய பிரதேச பண்ணுங்கன்னு கேட்கல. தமிழ்நாட்டில் ஏன் 100,000 பேராக திரண்டு நடத்த முடியல? பாலஸ்தீனத்துக்கு யார் யாரோ செய்யும் பொழுது, நம்ம ஈழத்துக்கு 1.5 லட்சம் பேர் படுகொலை கொடுத்தமே, பறி கொடுத்தமே, அதற்கு ஏன் பெரிய எழுச்சியான போராட்டம் தமிழ்நாட்டுக்குள்ள நடத்த முடியாமல் போச்சு? அந்த கேள்விக்கு தான் பதில் வேணும். அதனாலதான் சொல்றேன், இது மேலும் இந்த இளைஞர்கள் இது போன்ற போலியான நபர்களை பின்னால் போய் சீரழியாம ஒரு முற்போக்கு அரசியலை, முற்போக்கு கருத்துக்களை யார் சொல்றாங்க இருந்தாலும் சரி, அவர்களுடைய கருத்துக்களை உள்வாங்கி நீங்க அரசியல் செய்ய வாங்க. உலகத்தின் எந்த மக்களையுமே பாலஸ்தீன மக்கள் வெறுக்கலை, ஒதுக்கலை. அவர்கள் யூத மக்களையும் தங்கள் போராட்டத்திற்கு அழைத்தார்கள். ஆனா இங்க எல்லாருமே ஒன்னா போராடி புலிகளுக்காக போராடி கொண்டிருக்கும் பொழுது இவனெல்லாம் போராடினவனா தெலுங்குன்னு சொல்லி பிரிச்சாங்களே, திராவிட இயக்கத்துல தெலுங்குன்னு சொல்லி பிரிச்சதுல அயோக்கியத்தனம் இல்லையா? 14 வருஷமா போராட்டம் நடத்த முடியாத ஒரு கட்சி, ஒரு தலைமை இங்க போராட்டம் நடத்தி வழக்கு வாங்கி சிறைக்கு போய் 30 வருஷம், 10 வருஷம், 20 வருஷம் இன்னைக்கு வழக்கு அலைந்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட பெரியாரிஸ்டுகளை பார்த்து நீ எல்லாம் தெலுங்க, நீ எல்லாம் தமிழன விரோதின்னு சொன்னா அது அசிங்கமா இல்லையா? அயோக்கியத்தனம் இல்லையா? இந்த அயோக்கியத்தனத்தை எவ்வளவு நாள் தான் பார்த்துட்டு இருக்கிறது? அதனால இதெல்லாம் அம்பலப்படுத்தணும். இதற்கு மேலும் வந்து நான் வந்து விடுதலை புலிகளை கொடியை வைக்கிறது, மாவீரருக்கு நான் நெருப்பேற்றுறது, அதே மாதிரி நான் பேசுறது, இனி பிரபாகரனோடு நான் இருந்தேன் வந்து பொய்க்கதையை பேசிட்டு இருந்தா பார்த்து சும்மா இருக்க மாட்டோம். நான் அவர் வந்து எனக்கு சாப்பாடு போட்டாரு, லட்டு வச்சாரு, கறி எடுத்து கொடுத்தாரு, மான் அடிச்சு போட்டார், நாங்கள் இன்னும் பொருண்டு புரண்டோம், துப்பாக்கி சுட்டு கொடுத்த கதையெல்லாம் சொல்லக்கூடாது. அவர் போராளி அமைப்பு, அது போராளி அமைப்பு. அதை போட்டோவில் பார்க்கறதுக்கு வேணா உங்களுக்கு தகுதி இருக்குமே ஒழிய, அவங்களோட சேர்ந்து நின்று பயிற்சி எடுத்துன்னு சொல்றதுன்னா உங்களுக்கு எந்த யோகியதையுமே கிடையாது. இவ்வளவு நாள் பார்த்துட்டோம் ஒரு போராளி தலைவனை, போராட்ட இயக்கத்தை, உலகம் கொண்டாடிய போராட்ட இயக்கத்தை இவ்வளவு இழிவுபடுத்துகின்ற விதமாக சினிமா கதை மாதிரி பேசிட்டு இருக்கிறத பார்த்து நீங்கள் சும்மா இருக்க மாட்டோம். 14 வருஷமா எதையும் செய்யலை, எதையும் சாதிக்கலை, எந்த மாற்றத்தையும் கொண்டு வரலை. வெறும் கட்சி அரசியல், ஓட்டு அரசியல், நான் முதலமைச்சர் ஆகணுங்கிற ஒன்றை மட்டுமே பேசுற தவிர வேற எதுவுமே நடக்கலை. அதனால இந்த நெய்தல் படை கட்டுவேன், நான் வந்தால் இதுக்கு ஒரு பூட்டு போடுவேன், நான் 5 நாள் 20 நிமிஷத்தில் பேசுகிறேன், ஐநாவில் என்ன ஈழத்தை வாங்கி கொடுத்துருவோம்ன்ற கதையெல்லாம் போதும். இதுக்கப்புறம் பார்த்துட்டு அமைதியாக இருக்க மாட்டோம். தமிழ் தேசிய கூட்டணி இதுக்கு மேலேயும் தமிழ் இளைஞர்களையும் உலக தமிழனத்தையும் ஏமாற்றுகின்ற வகையில் யார் பேசினாலும் எதிர்வனை ஆற்றும், அதை சொல்லிடும்.
இதற்கு மேலே வந்துட்டு நீங்க தேர்தலில் நில்லுங்க, நாங்கள் தேர்தலில் உங்களுக்கு எதிராக வந்து நாங்கள் பிரச்சாரம் பண்ண அவசியம்லாம் எங்களுக்கு அவசியமும் கிடையாது, தேவையும் கிடையாது. எங்களுக்கு எதிரி இந்துத்துவ அரசியல், இந்திய தேசியம் என்கின்ற பெயரில் எங்களை நசுக்குகின்ற ஆற்றல் எதுவாக இருந்தாலும் அதை எதிர்த்து நிற்போம். சாதியை எதிர்த்து நிற்போம், சாதி வெறியை எதிர்த்து நிற்போம், மத வெறியை எதிர்த்து நிற்போம், அவ்வளோதான். இந்த அரசியலில் அவர் சீமான் அவர்களும் வந்து இணைந்து பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும் செய்த பங்களிப்பை உயர்த்தி பிடித்து அதோடு நின்னார்னா எங்களுக்கு மகிழ்ச்சி. எல்லாரும் சேர்ந்து செய்வோம், வேலை செய்வோம், செய்கிறது நிறையா இருக்குது. தமிழர்களை கூறுபடக்கூடிய அரசியலை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் மீது எங்களுக்கு வந்து விமர்சனம் இருக்கிறதே ஒழிய அவர் மீது தனிப்பட்ட கோபமோ எங்களுக்கு வன்மமோலாம் கிடையாது. விமர்சனம் எல்லார் மீதும் இருக்கிறது, எல்லாருமே விமர்சனம் வச்சுருக்கோம். அதனால் உடனே இவர் திமுக ஆளு, அவர் தெலுங்க, அவன் வந்து திராவிடன் இப்படின்னு முத்திர குத்திர அரசியல் பண்ணிட்டு தான் நீங்கள் தனிமைப்பட்டு தான் போவீங்க. அதை பற்றி நான் கவலைப்படவே இல்லை. ஆகவே தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றலாக ஒரு மாபெரும் மக்கள் பணியை செய்வதற்காக இந்த கூட்டணியை உருவாக்கியிருக்கிறோம். தமிழ் தேசிய கூட்டணியை நாம் தமிழர் கட்சி சிதைக்கிறதுக்கு அவர் கட்சி தலைமையே போதுங்க, நாங்கள் வேண்டாங்க, அவரே போதும், நாங்கள் என்ன சொல்லுவோம். நன்றி.